நம்மக்கிட்ட எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. எங்கிட்டே அந்த மாதிரி தான் ஒரு ஏரியல் பாக்ஸ் இருந்துச்சு. லிக்விட் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க லிட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு செடி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வெத்தலை செடி எடுத்து வச்சுருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது தான். நான் நிறைய ப்ளாகில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து வெத்தலை கொடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து செடியாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். குட்டி செடியாக வேறு முளைச்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி செடியாக பார்த்து ஒரு நாலஞ்சு செடி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மண் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து லேண்ட்லேருந்து எடுத்தேன். பக்கத்து லேண்ட் வந்து ரொம்ப நாளாக காலியாக தான் இருக்குது. ஸோ அங்கே மரத்துக்கடியிலேருந்து எடுத்திருந்தேன். அங்கே நிறைய இலை பூ அதெல்லாம் விழுந்து விழுந்து நல்லா மக்கி போய் நல்ல உரமான மண் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மண்ணை வந்துட்டு எடுத்துகிட்டு இதில் இருக்க கல்லெல்லாம் வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். என்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண் இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு பேலன்ஸ் பண்ண வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா வந்து கெட்டியாயிருச்சு. அதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நல்லா வந்து கையிலேயே வந்து சளிச்சு அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் எவ்வளோ கல் இருக்கோ அந்த கல்லை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். செம்மண் போட்டால் செடி நல்லா வளரும். ஆனால் வெறும் செம்மண் மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப இறுகி போன மாதிரி ஆயிரும். ஸோ வேர் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் செம்மண் கொஞ்சம் குப்பை மண் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை நல்லா வந்துட்டு கல்லெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த குப்பை மண் இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதையும் வந்துட்டு கலந்து விட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ரெண்டையும் கலந்து போகிறனால மண்ணும் இருக்காது. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம உரம் போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து தனியாக இதுக்கு எதுவும் போட தேவையில்லை. அதனால் ரெண்டையுமே கலந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செடியும் நல்லா வளரும் இறுகியும் போகாது. நான் இந்த பாக்ஸில் இருக்க ரேப்பரில் எதுவுமே ரிமூவ் பண்ணல. சும்மா ஃபஸ்ட் வந்து போட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் சரி ஒரு ஐடியாக்காக எப்படி இருக்குது இதில் வளருதான்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நல்லா வளர மாதிரி தான் கிட்ட நம்ம இந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டையும் கலந்த மண்ணையும் போட்டுட்டு தனியாக கொஞ்சமாக வந்துட்டு செம்மண் மேலே வந்துட்டு உதிர்த்து போட்டு விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு வந்துட்டு நான் மண்ணை ஃபில் பண்ணதுக்கப்புறம் செடி இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு செடி மட்டும் வைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு செடிக்கான கெப்பாசிட்டி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு செடி உள்ளே வச்சுட்டு நல்லா வந்துட்டு மண்ணை தோண்டிட்டு வேற வந்து உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ரொம்ப வந்து டைட்டாக மண் போடல, நல்லா ஃப்ரீயாகவே போட்டிருக்கேன். ஏன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்துட்டு தண்ணி இருக்கணும். எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருந்தால் நல்லா வளர்ந்துடும். ஸோ ரொம்ப வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் வந்துட்டு சன்லைட் படுற மாதிரி கொஞ்சம் நிழலில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வந்துட்டு வேர் முழுகிற மாதிரி மண் போட்டுவிட்டு அந்த மக்கு தண்ணியிலே கை கழுவி அந்த தண்ணியே உள்ளே ஊற்றியாச்சு. ஃபைனல் அவுட்புட் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஒரு வேஸ்டான பாட்டை வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஒரு வெத்தலை கொடி வளர அளவுக்கு நம்ம வச்சுட்டோமே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.